என்னடி இது, மூணு பேரும் ஊரை விட்டு காலி பண்ணி போறது மாதிரி சட்டி பானை பொட்டி எல்லாம் தூக்கிட்டு போறவளுக. என்ன மொட்டக்காரத்தா, என்ன உங்க மருமக ருக்கு நல்லா இருக்கலாம், என்ன குழந்தை எல்லாம் பிறந்துருச்சா இல்லையா, என்ன புள்ளே? ஏடி புள்ளையெல்லாம் பிறந்துச்சுன்னா உங்ககிட்ட எல்லாம் சொல்லாமலா இருப்பான். இன்னும் புள்ளையெல்லாம் பிறக்கல, அடுத்த வாரம்தான் தேதி சொல்லியிருக்காங்களாம் டாக்டர்ம்மா. பிறந்தோன்னா சொல்கிறேன் சொல்கிறேன். ஆமாம், என்னது இது, இப்படி எல்லாரும் சட்டி பானை முட்டியை தூக்கிக்கிட்டு போகிறவளுக? அதான பார்த்தேன், என்னடா ஒரு தெரு தள்ளி அடுத்த தெருக்கு இப்படி சட்டி பானையை தூக்கிட்டு போகிறோம், இன்னும் இந்த ஊரில் இருந்து ஒரு அழகிகள் கூட நம்மளை வந்து எட்டி பார்க்கலையேன்னு நினச்சேன். இந்தா தான் வந்துருச்சுல்ல எங்கள் ஆத்தா மொட்டக்காரி. ஏன் ஆத்தா, இந்த ஊருக்கு நியூஸ் பேப்பரே தேவையில்லாத்தா, நீ ஒத்தாலும் போதுமே. சரியே சொன்னி, யார் வீட்டுல என்ன விஷயம் நடக்குதுங்கறத தெரிஞ்சுக்கிறதுல நம்ம மொட்டக்காராத்தாவை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. எட்டியா, கேக்குற கேள்விக்கு பதில சொல்லாம உங்க நோக்கத்துக்கு பேசிட்டு இருக்கீல, என்ன எங்க முட்டி தூக்கிட்டு போறியே இத பூரா? வனசக்கா, அதான் உளவுத்துறை கேக்குறாங்கல்ல, தயவு செஞ்சு சொல்லிட்டு வந்துருங்க, இல்லைன்னா இந்த ஆத்தா நம்மள இந்த இடத்த விட்டு நகலவே விடாது. எத்தா, புது விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. அதான் உன் ஃப்ரெண்டு பங்கஜா எங்கள் அக்காவையும் மச்சானையும் வீட்டை விட்டு அடைச்சி துரத்திருச்சுல, அதனால அக்கா உள்ளூருக்குள்ளேயே ஒரு வீடு வாடகைக்கு பார்த்துருக்கு. நாங்கள் எல்லாரும் எங்களால் முடிஞ்ச ஒரு ஜாமானை வாங்கி கொண்டு வைக்கிறோம் அம்படுத்தேன். ஓஹோ, அப்படியா சங்கதி, மகாலு கணக்காக வீடு கட்டி போட்டிருக்காவா ஆத்தா, என்ன செய்யறது, அதை ஆண்டு அனுபவிக்க அதுக்கு ரெண்டுக்கும் கொடுத்து வைக்கல. இங்கே மொட்டக்கரத்தா, எல்லா மாமியாலும் ஒரு குட்டையில் ஊறின மட்டதேன், எவாதான் ஓசியா இருக்கா, எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கிய. மயனுக்கு பொண்ணு கிடைக்கலைன்னா, என் மயனுக்கு 30 வயசாயிருச்சு பொண்ணு விடுங்களேன், 32 வயசாயிருச்சு பொண்ணு விடுங்களேன்னு சாதகத்தை தூக்கிக்கிட்டு தெரு தெருவா வீதி வீதியா நாய் தெரிஞ்ச மாதிரி தெரிய வேண்டியது. பொண்ணை நல்லா லட்டு மாதிரி கொடுத்த பிறகு இவள் கிடக்கா அவள் கிடக்கான்னு அவளை 16 போட்டு ஏச்ச வேண்டியது. இதே இது மயன் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டா அவளுக்கே சப்போர்ட் பண்றேன், பொண்டாட்டி முந்தானியை பிடிச்சிக்கிட்டே திரியிறான்னு மயனையும் சேர்த்து வீட்டை விட்டு விரட்ட. இதெல்லாம் ஒரு பொழப்பு, இந்த மாமியா கொடுமையெல்லாம் எப்பத்தையும் ஓய போகுதோ தெரியல. சூப்பர் நிடுவலி, 4 வார்த்தை சொன்னாலும் சும்மா நறுக்குன்னு சொன்னப்போ. என்ன ஆத்தா, நான் வாயை பிளந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், தள்ளிங்கிட்டு நாங்க போவனு. போங்கடி ஆத்தாக்களா, போங்க போங்க. ஆத்தாடி ஆத்தா, இப்ப உள்ளவர்கள்ட்ட வாயை கொடுத்து தப்பிக்க முடியாது போல, ஒன்னு கேட்டா 16 பொறுகிறாளுக. ருக்காக்கு குழந்தை பிறந்தா மறக்காம சொல்லிவிடுங்க சரியா? சொல்றான் சொல்றான், போடி ஆத்தா. என்ன ஆத்தா, உளவுத்துறை உளவெல்லாம் விசாரிச்சுட்டு இங்கனையே நின்றுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எங்க போய் சம்பந்தப்பட்ட இடத்துல வத்தி வைக்கணுமோ அங்கே போய் வத்தி வைக்க வேண்டியதானா, நேரம் ஆயிக்கிட்டு இருக்கா இல்லையா? எட்டி நெட்ட பொம்பளை, என்னைய என்ன நினைச்சுக்கிட்ட நீ, ஒன்னு இருக்க ஒன்ன சொல்லி இங்கிட்டு ஒன்ன போட்டு அங்கிட்டு ஒன்ன போட்டு ஒன்னு மாத்தி ஒன்னு கோழி சொல்ற புத்தி பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. நான்லாம் கண்ணால கண்டதத்தையும் சொல்லுவேன், காதால கேட்டதத்தையும் சொல்லுவேன், ஒன்னு இருக்க ஒன்ன சொல்லி விடுற புத்தி கட்ட பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. ஆமா, ஆக இப்ப கண்ணால பார்த்தது காதால கேட்டதெல்லாம் போய் யாருக்கிட்டயாவது சொல்லணும் அப்படித்தானே? ஆமா ஆமா, சொல்றாங்க சொல்றாங்க, எங்களுக்கு வேற பொழப்பு இல்ல பாரு, நானே சோற அடுப்புல போட்டுட்டு வந்தேன், இனி யாரும் குழஞ்சு வயிறுக்கும் போய் வாடிக்கிறேன். கிழவி, சோத்த அடுப்புல போட்டுட்டு வந்து இப்படி உழவு விசாரிச்சுட்டு போறேன், நீ எல்லாம் நல்ல சரக்கு நயம் சரக்குன்னு வேற சொல்லிக்கிட்டு தெரியுற. என்ன மாமா, கட்ட ஊத்ததுக்கு அப்புறம் இப்ப வலியெல்லாம் இல்ல இல்ல, காயம்லாம் ஆறிடுச்சா? பரவாயில்ல மன்னிக்கலி, அந்த கட்டை கட்டியே வச்சிருக்கவனே என்னவோ மாதிரி இருந்துச்சு, நடக்க முடியாம இப்ப கட்டை அவுக்கவும் பரவாயில்லம்மா, வலியெல்லாம் இல்ல. மாமா உண்மையே சொல்லுங்க, வலிச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு போய் இன்னொரு ஊசியை போட்டுட்டு வந்துருவான், அப்புறம் இன்னைக்கு பாலு காய்ச்ச போகணும், வேலையெல்லாம் இருக்குல்ல, அப்புறம் வலியை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இல்ல இல்லன்னு போய் சொல்லிட்டு இருக்காரு மாமா. ஐயோ அன்னைக்கிலே இல்லடா, வலிச்சா வலிக்குதுன்னு சொல்ல போறேன், அதெல்லாம் வலியெல்லாம் இல்லம்மா, தொடர்ந்து 2-3 நாளா மருந்து வச்சு கட்டிருக்கோம்ல, அதெல்லாம் சரியாயிருச்சு, விடு விடு. சரி மாமா சரி மாமா, வலி இல்லைன்னா சந்தோஷம் தானே. எட்டி அன்னைக்கு வாடகை வீடா இருந்தாலும் நல்ல நேரத்துல பாலு காய்ச்சணுமா இல்லையா, எங்க உன் கூட்டாளி எல்லாம் ஆளை காணமே எங்க? அதே மாமா பாருங்களேன், பிள்ளைகளெல்லாம் குளிக்க ஊத்தி ரெடியா வைக்க, துணுமணி அங்கிட்டு இங்கிட்டு கிடந்துச்சுன்னா எல்லாத்தையும் மடிச்சு ஒழுங்கு பண்ணி பேக்கில் எடுத்து வை, நாங்க இப்படி போயிட்டு அப்படி வந்துடும் சொன்னாலுங்க, இன்னும் இந்த 3 நேரம் வராளுக்கு வாருங்க ஆளை காண. அன்னைக்குலிக்கா என்ன, எங்க மச்சானுக்கு காலில் கட்டியிருந்த கட்டெல்லாம் அவுத்தாச்சா? வாங்கடியம்மா, எப்போ போயிட்டு எப்போ வரியா? எக்கா பாலு காய்ச்ச போகிறோம் பாலு காய்ச்ச போகிறோம்னு சொன்னால் மட்டும் போதுமா, பாலு காய்ச்சறதுக்கு தேவையான பாத்திரம் மண்டம்லாம் வாங்க வேணாமா, அதான் போய் வாங்கிட்டு வந்தோம். எட்டி நெடுவாளி மாடனு வனசா, ஏமா எதுக்கு தேவையில்லாமல் செலவழிச்சுக்கிட்டு இப்படி வேலை வளர்த்துக்கிட்டு தெரியறிய, என்னத்தையோ இருக்கிறத வச்சு காய்ச்சி குடிச்சிக்க மாட்டோமா, இப்போ எல்லாத்தையும் புதுசாக கொடுத்து நான் நடத்துறது மாதிரி, என்னமோ புது பொண்ணை புது மாப்பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குற சீராட்டமாலட்டி எல்லாரும் வாங்கிட்டு வந்திருக்கியே. அன்னைக்குலிக்கா
இப்ப எதுக்காக ஃபீல் பண்றீங்க? இதெல்லாம் நாங்க பாத்துக்கறோம்னு முன்னாடியே சொன்னது தானே? அட விடுங்கக்கா, இது கூட பண்ணலைனா எப்படி? உங்களையும் எங்க அக்காவையும் கூட பிறந்த பொறப்பான்னு நினைக்கிறான். நீங்க அப்படி இப்படின்னு பேசி எங்களை அடுத்தவங்களா வேறு பாக்குறீ வத்தியில, இதுதான் மாம்சி எங்களால தாங்க முடியல. சரியே சொன்னிய மாமா, சரியே சொன்னியே. கூட பிறந்த பிறப்புகளே, பத்து காசை கொடுத்தாத்தேன் சொந்தம், சொத்து சொத்தத்தை பிரிச்சாத்தேன் பந்தம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த காலத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு உறவு கிடைக்கிறது எப்பேற்பட்ட விஷயம் தெரியுமா? அந்த உறவுகளை நான் சம்பாரிச்சிட்டேன், எனக்கு அது போதும் மாமா, அது போதும். அன்னைக்கிளிக்கா, நீங்க நல்லா இருக்கும்போது எங்களுக்காக எவ்வளோ பண்ணீங்க, அதுக்கெல்லாம் கணக்கு வழக்கா பார்த்துட்டு இருந்தீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? அட விட்டுட்டு கிளம்புங்கக்கா, வாங்க போய் பால் காய்ச்சிட்டு வரலாம் வாங்க. எக்கா மாடன்னு சொல்றது மாதிரி வா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள போய் பாலை காய்ச்சுவான். ம், சரிம்மா வாங்க போவோம். அடி கூப்பிட்டா கூட என்னன்னு கேட்க மாட்டேங்கிற, நீ என்னடி என்னைய கவனிச்சு சோறு ஓட்டு பாத்துக்கிற போற? அடியே லைலா, அடி லைலா. என்னமா ஏன் கத்திட்டு இருக்க இப்போ? எட்டிலா எம்பிட்ட நேரம் லைலா லைலான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், என்னமான ஒரு வார்த்தை கேட்டுட்டு போய் உன் ஜோலியை பார்க்க வேண்டியதானே? அம்மா நம்ம ஊருக்கு வந்ததுல இருந்து மூவிக்கே போகலம்மா, அதான் நாளைக்கு வேற என் வீட்டுக்கார் வரேன்னு சொல்லியிருக்காரா, அதான் லியோ படத்துக்கு போகலாமேனு டிக்கெட் புக் பண்ணிட்டு இருந்தேன். என்ன படாது, ஆறு நடிச்சது மா? விஜய் நடிச்ச படம்மா, இப்போ புதுசாக வந்திருக்கு, அதுக்கு தான் போகலாமேனு டிக்கெட் புக் பண்ணிட்டு இருந்தேன். டிக்கெட்டும் கிடைக்கல, நீ வேற டார்ச்சர் பண்ணுற. இப்போ உனக்கு என்னம்மா வேணும், எதுக்கு கூப்பிட்ட அதை சொல்லு ஃபர்ஸ்ட்டு. எப்படி லைலா, அம்மா கூப்பிட்டதெல்லாம் இருக்கட்டும், நானும் சினிமா கொட்டாய்க்கெல்லாம் போய் ரொம்ப காலம் ஆச்சுடி. அம்மாவுக்கும் சினிமா பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு, அம்மாவுக்கும் சேர்த்து ஒரு டிக்கெட்டை புக் பண்ணி விடுவேன், எல்லாருமா சேர்ந்து போய் பார்த்துட்டு வருவோம். அம்மா அவர் நம்ம ஊருக்கு வந்தாருனா போர் அடிக்குதுன்னு சொல்லுவாரு, அதனால தான் சரி அவரை கூட்டிட்டு படத்துக்காவது போயிட்டு வரலாமேனு டிக்கெட் புக் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கெல்லாம் அந்த படம் பிடிக்காதுமா, உன்னை வேற ஏதாவது படத்துக்கு கூட்டிட்டு போறேன். அடியலா அப்படிலாம் சொல்லாதம்டி, நான் பெத்த மகளே, அம்மாவுக்கும் ஒரு டிக்கெட்டை போட்டு விடுவேன், படம் பிடிக்குதா பிடிக்கலையான்னு போய் பாத்துக்கிருவான். அம்மா நீ அந்த காலத்துல சினிமா கொட்டாய் முன்னாடி உட்காந்துக்கிட்டு கை தட்டி சிரிச்சுக்கிட்டே பார்த்த படம் மாதிரிலாம் இப்ப இருக்காது. இப்பெல்லாம் தியேட்டரே அதிர்றது மாதிரி டம்மு டம்முன்னு இருக்குமா, அதெல்லாம் போய் உட்காந்து பார்த்தனா உனக்கு காது ஜவ்வு கிழிஞ்சிரும். பேசாம இரு, சும்மாவே காது கேட்கல காது கேட்கலன்னு என் உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்க, இதுல தியேட்டருக்கு கூட்டிட்டு போய் சுத்தமா அவுட் ஆகி விடணுமா, பேசாம இருமா. அடி லைலா, அம்மாவுக்கு வயசு 60 ஆனாலும் என் மனசுக்குள்ள இளம ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்குடி, என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போடி அடியே. ஒரு நாளைக்கு ஒரு பல்ல ஆடி ஆடி கீழே விழுந்துட்டு இருக்கு, இதுல உன் மனசுக்குள்ள இளம வேற வந்து ஊஞ்சலாடுதோ, ஒழுங்கா வெத்தலையை இடிச்சு தின்னுட்டு இருமா, இப்ப படத்துக்கு போனுமா படத்துக்கு. அடி இளவே கூத்த பாருடி, இளசுகதான் சினிமா கொட்டாய்க்கு போய் படம் பார்க்கணும், பெருசுகள்லாம் வெத்தலையை இடிச்சு தின்னுட்டு திண்ணை இலையே இருக்கணும், நீ என்ன எழுதி அவுடுத்துருக்கு, இது நல்ல கூத்தாலடி இருக்கு. அந்த காலத்துல என் தலைவன் எம்சிஆர் சரோஜா தேவியை தூக்கி வண்டிக்குள்ள வச்சுக்கிட்டு ராசாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொக்கம் கை மூடுதே வெக்கம், பொன் மாலை மயக்கம் அப்படின்னு குதிரை வண்டிக்குள்ள வச்சுக்கிட்டு ரெட்டை 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 ரெட்டுன்னு ஓடுவாருவாரு. அந்த மாதிரியா இந்த காலத்துல படம் எடுக்கிறாங்க, பாட்டு எடுக்கிறாங்க, சினிமாக்கு போறாளாம் சினிமாக்கு.
அந்த காலத்துல நானும் என் அத்தானு சைக்கிள் வண்டியில ஏறி போனோம்னா அந்த ஊரே வேடிக்கை வாக்கும். அப்படி எல்லாம் ராசா ராணி மாதிரி சோடி ஓட்டு போய் ஊர் சுத்திக்கிட்டு தெரிஞ்சான். இன்னைக்கு என் மன்னன் என் கூட இல்லாம இந்த கண்ணி தனியா தவிக்கிறனே அத்தான், அத்தான் நீங்க இல்லாம இந்த கண்ணி தனியா தவிக்கிறனே அத்தான். எடி பங்கசா, அடியேலா பங்கசா, அடி பங்கசா, வாடி மொட்டக்காரி வா வா. எடி பங்கசா, ஏன்டி இப்படி கண்ணீர மலமலையா வடிச்சுக்கிட்டு இருக்க, என்னடி ஆச்சு? நீ கதை சொல்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உன் மகக்காரி எங்கன்னு சொல்லு. அவ ரெண்டு என்னைய பார்த்தானா என் மொட்டை மண்டையிலேயே போடு ஓடுற போட்டு என்னை விரட்டி விட்டுருவா. ஏன்னா நான் சொல்ல வந்து சேதி எப்படி? அடியே மொட்டக்காரி, என்னடி என்னடி புதுரு வச்சு பேசுறவ, என்னடி விஷயம், எவ்வளவு எவனையும் இழுத்துக்கிட்டு ஓடிட்டாளா? ஆமா ஆமா, நல்ல ஊர் பஞ்சியை கேட்கறதுனா நாக்க தொங்கப்பட்டுக்கிட்டு கேட்பியே. உன் பஞ்சியே இங்க ஊரே நாரி பெய் கிடக்குது, இதுல நீ ஊரா பஞ்சியை கேட்டுக்கிட்டு தெரியறியாக்க? அடியே மொட்டக்காரி, என்ன கொளுத்தாப்புல பேசிட்டு தெரியற, என் பஞ்சி இங்க என்ன நாரி பெய் கிடந்துச்சு? ஆமா, அப்புறம் நான் சொல்ல வந்த விஷயத்தை பட்டுப்பட்டு ஊர் பஞ்சியை பூரா கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன செய்யறது? நானே உன் மகளுக்கு தெரியாம ஓடியாந்து ஓடியாந்து சேடி சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதை இனி கெடுத்து விட்டுருவோம் போல. சரி சரி மட்டும் மட்டக்காரி, அவ உள்ளக்கே என்னமோ படத்துக்கு புக்கு பண்ணிக்கிட்டு இருக்காளா, அவ இப்பெல்லாம் எந்திரிச்சு வரமாட்டா, நீ என்ன விஷயம்னு சொல்லு. எடி பங்கசா, உன் மயனும் மருமாவெல்லாம் நம்ம ஊர்லயே வாடகைக்கு வீடு பார்த்துக்கிட்டு இருக்காளாம் தெரியுமா? அப்பே ஏற்பட்ட மயன் சொத்துக்காரன் சொகத்துக்காரன் வாழ்ந்தவன் போனவன் வந்தவன், இன்னைக்கு வாடகைக்கு வீடு பார்த்து வச்சிருக்கானே பொண்டாட்டியும் பிள்ளைகளையும், அவன் மனசு என்ன பாடுபடும்? ஒரு பெத்தவ ஒரு 10 மாசம் சுமந்து பெத்தவளுக்கு கொஞ்சம் கூட வாடி உனக்கு ஈவ இறக்க இருக்காது. இப்படி எல்லாம் பெத்த உள்ளைய வாடகைக்கு விடலாமா சொல்லு. என்ன செய்வேன் நான் பெத்த மயனே, ஆன மேல சேன மேல ஏறி போனேன் அப்பு, நீ அத்தனையும் இல்லாம திரும்பி வந்த நம்புங்கிற கதையா? என் புள்ள ஆனையும் சேனையும் கட்டி வாழ்ந்த மயனாச்சே, இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம வாடகை வீட்டுல போயா இருக்கான் நான் பெத்த மயன். அடியே 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 பங்கசா, அழுகாதடி அழுகாதடி, நீ அழுகிறதுனால என்னடி மாற போகுது? உன்னைய பார்த்தா எனக்கு ஆத்தாத்து வருதடி ஆத்தா ஆத்தா. அடியே அழுகிறதெல்லாம் விட்டு விட்டு உன் மயனையும் மருமகளையும் வீட்டோட சேர்த்துக்கிற வேண்டியதானடி. ஐயோ ஐயோ, இப்படி வந்து சிக்கிட்டேனே இவட்ட. அடியே அடியே மொட்டக்காரி, அவ வந்துட்டாடி, ஓடிரு ஓடிரு. ஐய் பெரியம்மா நில்லு. என்ன என்ன என்னம்டி என்ன ஒரு படியா கைய நீட்டிக்கிட்டு முறைக்கிற? நான் உரமோர் வாங்க வந்தேன். நீ உரமோர் வாங்குறதுக்கு வந்தியா இல்ல கையிலேயே பஞ்சாமிரதத்தை வாங்கிட்டு நக்கிட்டு போகலான்னு வந்தியா? கையில ஒரு பாத்திரத்தையும் காண உரமோர் வாங்குறதுக்கு? ஐயோ ஐயோ மொட்டக்காரி, நல்ல வசமால சிக்கிட்டா. அடி மொட்டக்காரி, ஓடிரு ஓடிரு. ஏய் பெரியம்மா ஒழுங்க வந்துரு, ஒரு நாளைக்கு ஒரு கதையை வந்து ஏத்தி விட்டுட்டா போற எங்க அம்மாட்ட. அடியே நான் எந்த கதையும் பேச வரல, உரமோர் வாங்க தாண்டி வந்தேன். உரமோர் வாங்க வந்தேன்னு சொல்லிட்டா ஓடுறேன். மவளே இனிமே இந்த பக்கம் வா, உனக்கு பால் ஊத்துறனா இல்லையான்னு பாரு. நெசமாவே மொட்டக்காரி வீட்டுல பால் மிஞ்சிருச்சேன்னு உரமோர் தாமட்டி வாங்க வந்தா, அவளை ஏன் இந்த விரட்டு விரட்டுறவ? இங்க பாருமா, உன்னை முன்னாடியே சொல்லியிருக்கேன், அந்த மொட்டக்கார கிழவி கூட கூட்டு சவகாசம் வச்சுக்காதேன்னு. அந்த கிழவி ஒண்ணுன்னா வந்து உன் மனசை கலைக்க பாக்குது, நீலும் லூசு மாதிரி உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க. லைலா, அடுத்தவங்க வந்து 1000 சொன்னாலும் எனக்கு தெரியும்ல, அவன் என்ன கெதியா போய் நிக்க போறேன்னு. மண் குதிரையை நம்பி சவாரி செய்யணும்னு போயிருக்கேன், அவன் என்ன பாடுபட்டு திரும்பி வந்து என் காலடியில விழுக போறானா இல்லையான்னு பாரு. உன்கிட்ட வந்து யாராவது ஏதாவது சொன்னா இந்த வேகமும் திமுறும் குறையாம பேசு, அவளுகளே 4 சொல்லிட்டு 4வது பேசாம மூடிட்டு போயிருவாளுக. சரி முட்டி சரி முட்டி, என் தங்க மகளே லைலா, அந்த மொட்டக்காரி வந்து கண்டதையும் சொல்லி அம்மாவுக்கு மண்டைய கலைச்சு விட்டுபிட்டு போயிட்டா, தலையெல்லாம் கிர்ன்னு சுத்துது. ஒரு பிலிட்டர் காபி போட்டு எடுத்துட்டு வரியாடி என் தங்கம். சரிம்மா இரு எடுத்துட்டு வரேன். லைலா லைலா, என்னம்மா ஃபில்டர் காஃபிக்கு தொட்டுக்கிறதுக்கு பட்டர் பிஸ்கட் வேணுமா? பிஸ்கட் எல்லாம் வேணாமட்டி, அம்மாவுக்கு சுகர் இருக்குல்ல, சர்க்கரை
இல்லாம காபி மட்டும் கொடு. அப்படியே படத்துக்கு என்னமோ டிக்கெட் போடுறேன்னு சொன்னீல, அம்மாவுக்கு ஒரு டிக்கெட் போடுறீ. வயசானாலும் கொழுப்பும் திமுறும் கொஞ்சம் கூட குறையலையே, என்ன பண்ணி தொலைகிறது? இந்த வீட்டை லைலா பேருக்கு மாத்துற வரைக்கும் இந்த தாய் கிழவி சொல்றதெல்லாம் கேட்டுதான் ஆக வேண்டியது இருக்கு. அம்மாடி லைலா, என்னம்மா டிக்கெட் போடுறியா? போடுறேம்மா, போடுறேன், போட்டு தொலைறேன், என்ன பண்றது? சரிம்மா சரிம்மா, நீ போ, போய் டிக்கெட் போடுற வேலையை பாரு, போ. என்கிட்டயேவா